ஓகே ஸோ வணக்கம் கைஸ், வெல்கம் டு ஒரு பை கேமிங் இஸ்மோர். ஸோ இன்றைக்கி நாம் வந்து பார்த்திங்கன்னா போக்கிமான் ஒமேகா ரூபியோட கேம்பில் தான் இருக்கோம். அண்ட் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபைனலி இந்த முட்டை வந்து பார்த்திங்கன்னா புரிஞ்சிருச்சு. எஸ் பார்த்தீங்கன்னா எமரல்டு மாதிரியே இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒயின் நாட் தான் வந்துச்சு. பட் நான் வந்து சில பேரல் பண்ணதுனால இந்த இஎக்ஸ்பி ஷேரில் ஒயின் நாட்டு வாப்பர்ஃபிட்டாகவே வந்து பார்த்திங்கன்னா இவ்வளவு ஆயிடுச்சு. பட் நான் வந்து பார்த்திங்கன்னா இதை யூஸ் பண்ண போகிறதா கிடையாது, நான் வந்து திருப்பி இதில் பீஸில் தான் போட போகிறேன். வை நாட் வாப் எஃபெக்டாகவே வந்து பார்த்திங்கன்னா இவால்வ் ஆகிடுச்சு, நான் பார்த்துக்கோங்க. கரெக்டாக இதே லெவலில் தான் இவால்வ் ஆச்சுன்னு நினைக்கிறேன். ஓகே ஓகே ஸோ நாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ என்ன பண்ண போகிறோம்னா மவுண்ட் பயருக்கு தான் போக போகிறோம். பிகாஸ் அங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பிரச்சனைகள் நடக்க போகுது. ஏன்னா வந்து அங்கே டீ மேக்மா வேறு அங்கே போக போகிறாங்க, பிகாஸ் ஆஃப் அந்த ப்ளூ வார்ப் தான் நினைக்கிறேன். ஸோ அந்த ப்ளூ வார்ப்பை தேடி வேற போவாங்க. அண்ட் இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா அங்கே தான் போகணும். ஆனால் அதுக்கு முன்னாடி ஒருத்தரை நம்ம பார்க்கணும்னு நினைக்கிறேன். இது உள்ளே அவர் இருப்பாடா இல்லை? இது வந்து சாதாரணமான வீடு தான். ஒரு போக்கிமான் ரேஞ்சர் இருக்காங்க. ஓகே யார் இந்த வீடா? எஸ் இவரே தான், இந்த அங்கிள். யோ வாட்டர், நம்ம மறுபடியும் சந்திச்சிட்டோம் போல. வெல், நம்ம எங்கே இருக்கணும்னு தெரியலையான்னு. இது வந்து சீக்ரெட் பேஸ் கில்டுபா. ஆமாம், வாட் யூ மீன் நம்பர் ஆஸ்க்? ஓ வெக்கப்படாதுப்பா, இந்த சீக்ரெட் பேஸ் கில்டு வந்து எல்லாருமே வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்காக, அவங்களுக்கும் இந்த சீக்ரெட் பேஸ் வந்து அமைச்சிக்கிறதுக்காக நாங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்க. ஸோ இங்கே வந்து நாங்கள் உங்களோட பேஸை வந்து எப்படி என்ஜாய் பண்ணுறதுன்ற இன்ட்லாம் கொடுப்போம். அண்ட் பெஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் இங்கே வந்தது எங்களை எப்பயுமே சந்திக்கலாம், எப்போ வந்தாலும் வந்து சந்திக்கலாம். எஸ் வாட்டர், இது எனக்கு ஒன்று ஞாபகப்படுத்து. நீ வந்து ஒரு டீம் வந்து உருவாக்கலைல்ல? ஸோ டீம் இஸ் மேட் அப் ஆஃப் பால்ஸ் பேஸ் வித் யூ. வெல், உன்னால் வந்து அவங்கள ஃப்ரெண்ட்ஸும் சொல்லலாம் டீம் தவிர. வெல், நீ வந்து மற்ற பேஸில் போயிட்டு பீப்பிளில் சந்திக்கும் போது அவங்கள வந்து ப்ளா 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 ப்ளா. ஓகே, இல்லை வந்து தேவையில்லாதது. ஓ, உனக்கு அது எப்படி பண்ணுன்னு தெரியுமா? ஆக்சுவலி வந்து நம்ம மற்றவங்கள வந்து நம்மளோட பேஸை வந்து அழைக்கலாம், அதாச்சும் நம்ம பேஸை வந்து பார்க்குறதுக்காக கூடவே அவங்களை வந்து ஃப்ரெண்டாக ஆகிக்கலாம். ஸோ இதுதான் வந்து இவரு சொல்கிறாரு, நிறையா டெக்கரேஷன் பண்ணி உங்கள் பேஸ் அழகாக்குன்றாரு. பட் எனக்கு அதனால இன்ட்ரெஸ்ட் கிடையாது, ஏன்னா என்னோடய இதில் லைட்டாக ப்ராப்ளமாக இருக்குது, அதனாலேயே வந்து ட்ரேட்ஸ்லாம் பண்ண முடியல, என்னன்னு தெரில. ஸோ சேட். நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ மவுண்ட் பயருக்கு போக வேண்டிய டைம் வந்துருச்சு. அண்ட் இதுதான் வந்து ரூட் 120, எங்கள் என்னோடய சைக்கிள். எதுவும் அப்பியர் ஆகல இந்த ஒரு போக்கிமான்ஸுமே. ஓகே, நான் இவங்களெல்லாம் ஏகனே வந்து பார்த்தீங்கன்னா தோக்கடிச்சிட்டேன். ஸோ இப்போ நான் வந்து கவலையே பட தேவையில்லை, இவங்களாம் நம்மளை ஒன்றும் பண்ண மாட்டாங்க, ஒன்றும் பண்ண முடியாது. இவங்களே ஏகனே போட்டலி ஆகிடுச்சி. இவங்களோட பிக்ஸி பேஸ் எடுக்கு. ஓனோ, மாற்றிக்கிட்டேன். ப்ரோபியஸ், இது வேற லேக் ஆகுது. நல்லது, நக்கெட் விட்டா நல்லா காசு, விட்டா நல்லா காசு பார்க்கலாம். ஓனோ, பக் கேச்சர். நான் தோத்து போயிட்டேன். எஸ், நீ தோத்து போயிட்டேன். நல்லது, நீங்கள் அவ்வளோதான், நம்ம வந்து அந்த விற்று வழியே வந்துட்டோம், நீங்கள் போக வேணாம். ஓ, போக முடியாதுங்க, அப்போ நம்ம அங்கே தான் போயாகணும். டக், நீங்கள் வேடியா, மறுபடியும் வந்த இடத்துக்கே வந்த மாதிரி எடுக்கும். இது வேற இடம், வேற இடம். இங்கே அப்படி என்ன இருக்கு?
ஒன்றுமே இல்லை. ஏய் ஓ சீக்ரெட் பேஸ் தான் இருக்கும், ஒன்றுமே இல்லை. சைக்கிள் நீங்கள் ஒரு போக்குமான் ரேஞ்சர் இருக்காடி, நான் அவங்க அப்புறமா வந்து பார்த்துக்கிறேன். ஓகே இன்னொரு போக்குமான் ரேஞ்சரா? ஆ மாட்டிக்கிட்டேன், எஸ் நான் மாட்டிக்கிட்டேன். அண்ட் இப்போ வந்து அடுத்தடுத்துக்கு போக வேண்டிய வந்தாச்சு. நாம் இப்போ வந்து ரூட் 121 கொண்டுட்டோம். நிதி என்னது? ஓகே ஓய் மவுண்ட் பெயருக்கு போகிறதுக்கான வழி தான் நினைக்கிறது. ஆமாம் அதே தான், இல்லை தாண்டி ஒன்று தான் நினைக்கிறேன். தெரியல எனக்கு போகணும் என்ன பற்றியமான. ஆ குளும் குளும் குளும். சரி நம்ம ஃபஸ்ட்டு லூமினாசிட்டிக்கே போயிடுவோம். இவங்களாம் வந்து தாண்டிட்டு லூமினாசிட்டிக்கே நம்ம போயிடுவோம். ஓகே தாண்டியாச்சு. ஓ டீ மேகமா, ஆல்ரைட் நம்ம வந்து இப்போ மவுண்ட் பெயருக்கு கிளம்புறோம். நம்ம வந்து அந்த ஆர்பம் வந்து எடுக்க போகிறோம் டீம் ஆக்வாக்கு முன்னாடி. ஓகே அப்போ டீம் ஆக்வாவும் எதுவும் பிளான் போடுறானுங்க. ஏய் ஓகே இதான் வந்து மவுண்ட் பெயருக்கு போகிறதுக்கான வழி. பட் நாம் வந்து இப்போ மவுண்ட் பெயருக்கு போகல, ஏன்னா வந்து நம்ம இப்போ அந்த சிட்டி பேரோட ஞாபகம் வரல. லூமினா சிட்டி போக்குமான் எக்ஸ்ட்ரா ஆச்சு. ஓகே நம்ம வந்து இப்போ அந்த சிட்டிக்கு தான் போகிறோம், பிகாஸ் நம்மளோட போக்குமான்ஸ்லாம் வந்து ஹீல் பண்ணி ஆகணும். அண்டு அங்கே ஒரு முக்கியமான ஜோலி கிடைக்கு நமக்கு, அதாச்சு வேலை லைனு ரன்னு. ஓய் மாட்டிக்கிட்டேன், அவ்வளோதான் மாட்டிக்கிட்டேன். கதம் கதம் அண்டு போனோம் வெட்டி அண்டு நல்லது. என்ன பொக்கியமான சப்பட்டா? எனக்கு சப்பட் இல்லை. ஸோ ஒரு சப்பட்டு பிடிப்போமா? பைட் ஷீட் சப்பட்டை பிடிக்க முடியாமல் போயிடுச்சு. ஓகே ஐ திங்க் நம்ம வந்துட்டோம். ஆ எஸ் லில்லிகாவ் சிட்டி. மடிச்சனுக்கு நான் பேர் வந்து தப்பாக சொன்னதுக்கு வரண்டே போயிடுச்சு. லில்லிகாவ் சிட்டி அண்ட் நம்மளோட போக்கிமான ஹீல் பண்ண வேண்டிய டைம். ரொம்ப தேங்க்ஸ் மிஸ் ஜாய். ஓகே மிஸ் ஜாயை வந்து நம்மளால் க்ளோஸ் அப்பில் வந்து பார்க்க முடியும். ஒரே நிமிஷம் இல்லை மறுபடியும் மறுபடியும் எஸ் ரொம்ப க்ளோஸ் அப்லாம் இன்னும் க்ளோஸ் அப்பாக இருக்குமே இதெல்லாம். இல்லை இல்லை ஆய் இல்லை இல்லை வாங்கையா நீங்களும் உங்கள் க்ளோஸ் அப்போ. எஸ் எஸ் இன்னும் க்ளோஸ் அப் ஃப்ரெண்டது இல்லாமல் பார்க்கணும். எஸ் வந்துடுச்சு. ஏய் ஃபோட்டு போச்சு ஃபோட்டு போச்சு. ஸோ மிஸ்டாயை வந்து க்ளோஸ் அப்பில் பார்க்கணும்னு ஃபோனை வந்து தவற விட்டுருப்பேன். ஓகே ஸோ க்ளோஸ் அப்பில் பார்த்தாச்சு, சிம்பும் பண்ணி ஆயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா லில்லிகோவுக்கு வந்த தலையாய கடமை வந்து ஒரு மெகாஸ்டோன்காக. எஸ் இவ்வளோ பேசி பார்ப்போம். வெல் நிறைய ட்ரைனர்ஸ் வந்து அந்த கான்டெஸ்ட்க்கு வருவாங்க டெய்லியும். ஸோ நம்மளோட ஃபஸ்ட் மீட்டிங்கை வந்து நம்ம பார்க்குறதுக்கு ஒரு கான்டெஸ்ட் குவிஸ் வச்சா என்ன? ஸோ நீ வந்து லீஸா வந்து தெளிவுன்னு நினைக்கிறேன் ஐடோல். அவங்க கூட என்ன போக்கியமான எப்பவுமே இருக்கும்
என்ன பொக்கிமான் அழுத்தாடியா? எங்கே அழுத்தாடியா? ஜஸ்ட் ஒரு கல்டாரியா. வெல், நான் உங்ககிட்ட ரொம்ப குறைவாக நான் எடுப்போம் நினைக்கிறேன். வல்தாடியா பார்க்குறதுக்கு ரொம்ப பயங்கரமாக இருக்குது. ஸோ இண்டா இதை வச்சுக்கோ. எஸ், அல்டாரியா நைட், அல்டாரியா மெகா ஸ்டோனு. அண்ட் இப்போ நாம் வந்து பார்த்தீங்கன்னா அல்டாரியாவை மெகாவால் தான் போன போகிறோம். பேரிஸ் கீ ஐட்டம்ஸில் இருக்குமா? இப்போ ஒரு கீ ஐட்டம்ஸ் ஐட்டம்ஸில் தான் இருக்குது. எங்கே அல்டாரியா? இப்போ இருக்குது. ஓகே, அல்டாரியா நைட். இப்போ அல்டாரியாவை மெகாவால் பண்ண முடியும் நான் நம்புகிறேன். கோ கோ, சீக்கிரமாக போனா அவனுக்கு. ஏதாச்சும் ஒரு போக்கிமான் ஒன்றா பரவாயில்ல. எஸ், இவரை போட்டு பேடல் பண்ணுவோம். என்னோட அல்டாரியாவோட பவரை பார்க்க ரெடியாக இருக்கு தாத்தா. செந்தில்மென் வால்டர், அதில் எள்ளு நீக்கடா வந்து வார்த்தர்னு மாறும். அது என் பேர் வந்துட்டுருக்கா? ஓகே, தப்பான இங்கே வந்து ஒரு போக்கிபால் இருக்குது. கார்போஸ் கிடச்சிருக்கு. அண்டு கார்போஸை வச்சு நம்மளால் அதோடய ஸ்டாட்டை வந்து அதிகமாக்க முடியும். ஏதோ அட்டாக் ஸ்டாட்டும் எதுவும் அதிகமாகவும் நினைக்கணும் சரியாக தெரில, மறந்து போச்சு எல்லாமே. இப்போ என்ன ஷப்பெட் 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 நான் ஒன்று அப்புறமா வந்து பிடிச்சிக்கிறேன். சப்பெட் எப்படியும் நீங்கள் தான் கிடப்பேன், இங்கே சுற்றி கிடப்பேன். சப்பட்டோட ஃபிஷ்க்கு சப்பட்டாக வந்து பேலட்டாக வந்து ஒரு மாதிரி நினைக்கிறேன். அண்ட் பேலட்டால் மெகாவால்வா பண்ண முடியுமா? இங்கோட பொகிபால் மேக்ஸ் ஷிப்பல் கிடச்சிருக்கு. எஸ், இங்கே ஒரு ட்வின் இருக்காங்க. அதுக்கு முன்னாடி நம்ம ரெண்டு பொக்கிமானுமே மெகாவால் பண்ண முடியாது. இருந்தாலும் அல்தாரியாவை ஃபஸ்ட்டில் வச்சுப்போம். ஐ, அல்தாரியா ஃபஸ்ட்டு. ஹலோ கேர்ள்ஸ், நாங்கள் ஒன்றா இருக்கும்போது யாராலையும் எங்களை பயன்படுத்த முடியாது, நல்லாவே தெரியுது. கேட் அண்ட் ஜாய், நான் ஸ்லாக்கிங் யூஸ் பண்ணுறாங்க. ஸ்லாக்கிங் அப்புறம் ஸ்பிண்டா அண்ட் அல்தாரியா மெனத்ரிக். அண்டு இப்போ அல்தாரியாவை மெகா ஆல்வால் பண்ண வேண்டிய டைம் வந்துருச்சு. ட்ராகன் பிரிட் யார் மேலே? ஸ்லாக்கிங் மேலே. தலைவன் மெகாவால் பண்ண முடியாது. ஏன்னா ஒரே பிரிமியம் நம்மளை தான் மெகாவால் பண்ண முடியும். அண்ட் வைல்ட் சார்ஜ், வைல்ட் சார்ஜ் வேணாம், டிஸ்சார்ஜ் யூஸ் பண்ணுவோம். மூணு பேர் மேலேயும் அடிக்குமா? சரி, நான் வந்து பைட்டே யூஸ் பண்ணுறேன். ஸ்பிண்டா மேலே கம்மா அல்டாரியா. ஓகே, அல்டாரியா வந்து மெகாவால் வாயிடுச்சு. எஸ், ஸோ அல்டாரியா மெகாவால் வாயிடுச்சு. அண்ட் பைட் யூஸ் பண்ணுறேன் மெனட்ரிக். பத்தக் பத்தக் ஒன்றுமே ஆகலை. அல்டாரியா ட்ராகன் பிரெட் இங்கேயும் ஒன்றுமே ஆகலை. அந்த ஃப்ளை யூஸ் பண்ணுவோம். ஸ்லாக்கிங் மேலே ஃப்ளை, அப்புறம் வைல் சார்ஜும் ஒருத்தங்க மேலே தான் அடிக்கும். ஸோ வைல் சார்ஜே பண்ணுறேன் ஸ்பிண்டாமல். பரவாயில்ல, அவ்வளோதான், ஸ்பிண்டா கதை முடிஞ்சுது. பை பை ஸ்பிண்டா. இப்போ அல்டாரியா அவரை ஃப்ளை யூஸ் பண்ணிட்டேன். தேவையில்லாமல் நான் வந்து டைம் வந்து இழுக்கிறேன்னு நினைக்கிறேன். மறுபடியும் நான் வந்து பைட்டே யூஸ் பண்ணுறேன் ஸ்லாக்கிங் மேலே. ஃப்ளை யோ, யான் 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 நல்லது. எஸ்ஆர்மிங் வாய்ஸில் போட்டு முடிச்சிருவோம். பைட் டக்குன்னு, அவ்வளோதான் கதை முடிஞ்சுது. ஸ்லாக்கிங்கோட கதை. ஸ்லாக்கிங் வந்தால் மட்டும் வந்து ரொம்ப கேவலமாக போயிருக்காரு, ஏன்னா அவ்வளோ பவர்ஃபுல் ஸ்லாக்கிங். எஸ், அவ்வளோதான், ரெண்டு பேருமே வந்து லெவலப் ஆகிட்டாங்க. ஓகே, ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருமே லெவலப் ஆகிட்டாங்க. அண்ட் மெகாபாவும் வந்து மொத்தம் நமக்கு நாலு போக்கிமான்ஸ் கிட்ட கிடச்சிருக்கு. லாட்டியாஸு, ஸ்வம்பட்டு, அப்புறம் வந்து மலட்ரிக்கு, அல்டாரியா வேற லெவல். அண்ட் இப்போ நாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இது வந்து இது ஆமாம் சஃபாரி ஷோன். நம்ம வந்து சஃபாரி ஷோனுக்கு அப்புறமா போய்க்கலாம் அடுத்த எபிசோடில். இப்போ நம்ம மவுண்ட் பயருக்கு தான் போய் ஆகணும். ஒன்று 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 ஷப்பட்டா.
மன்னிச்சிருங்க சப்பட், எனக்கு வேற வழி இல்லையது. பை பை கரெக்டா, பை பை. அங்கே அங்கே நஷ்டாய் இருக்காங்க. வணக்கம் நஷ்டாய், நான் வந்து போக்கிமான் சென்டர் எம்ப்ளாயி, சும்மா இங்கே வந்திருந்தேன். ஸோ என்னோடய போக்கிமான் இந்த ஃப்ளாஷ். ஓ, நம்ம போக்கிமான்ஸில் ஹீல் பண்ணுறாங்க வேறு லெவல். தேங்க்யூ நஷ்டாய், ரொம்ப ரொம்ப நன்றி. சர்ஃப் ஐ தப்பானது கொஞ்சமாக. இந்த மவுண்ட் பையருக்கு நான் மண்டபகமாக போகணும். இது ரூட் 122 122. ஏய் ஷீட், இல்லை வந்துடாத. ஓகே இதுதான் மவுண்ட் பையர். பரவாயில்ல, நல்லா தான் இருக்கு. யோ, வேற லெவலில் இருக்கியா? அல்டாரியா எந்த கூல், பட் ஆல்ரெடி என்கிட்ட எந்த கூல் இருக்குன்னு நினைக்கிறேன். நான் ஆல்ரெடி பிடிச்சதாக வச்சிருந்தேன். பரவாயில்ல, நல்லா இருக்கு. இதெல்லாம் அப்படியே கரெக்டாக அப்படியே அந்த செங்குத்தாக போகிற மாதிரி கரெக்டாக பண்ணுறக்காங்க. நல்லா இருக்கு பார்க்குறதுக்கு மவுண்ட் பையர். ஓகே, நம்ம இப்போ உள்ளே போவோம் மவுண்ட் பையர் உள்ள. ஓகே, ஓகே. ஸோ மவுண்ட் பயருக்குள்ளே வந்தாச்சு. என்ன போச்சுமான் ஐடி அவர் எப்போ யூஸ் பண்ண நினைக்கிறேன். சப்பெட், வணக்கம் டா மாப்ளா சப்பெட். தேனியிலிருந்து, சாரி மவுண்ட் பயர்லேருந்து. ஏன் இப்போ நான் வளர்றேன் தோவே இருக்கு. மேக்ஸ்டம் ஒன்று ஒன்றே ஒன்று தான் இருக்குது. ஒன்றே ஒன்று கணக்கிலிருந்து வச்சுருக்கேன், ஒன்றும் ஆகிடக்கூடாது. நீங்கள் இதுதான் வந்து என்னோடய சிக்ஸகுனோட தூங்குற இடம். பாவம், இவங்களோட எல்லா போக்கே மாசமே வந்து இறந்து கிடக்கு, அதுக்காக வந்திருக்காங்க. இந்த மியூசிக்கை வேறு நம்மளே சாவடிக்குது. ஆனால் என்னத்தான் வந்துட்டு இந்த மாதிரி மியூசிக்லாம் வந்தாலும், புதுசு புதுசாக இடங்களை போட்டு இந்த மாதிரி கிரேவியார் போட்டு மியூசிக்லாம் கொடுத்தாலும் இந்த அந்த கிருமி பாஸ்தா மாதிரி வராது. அது வந்துட்டு பேர் லாவண்டர் டவுன். ஆமாம்மா, இன்னும் தான் வந்து இந்த மாதிரி புதுசு புதுசாக கிரேவெல்லாம் போட்டு மியூசிக் போட்டாலும் அந்த லாவண்டர் டவுன் மியூசிக் மாதிரி வராது. ஆஹா, நம்ம கவனிக்கணும் ஸ்பெஷலாக. அவ்வளோதான், நல்லா கவனிச்சாச்சு. ஓ, இங்கே ஒன்று சூப்பர் ரிப்பிள், நல்ல நேரத்தில் தான் ரிப்பிள் கிடச்சிருக்கு. ஓகே, நடைபெறாங்க, நல்லது. மாற்றிக்கிட்டேன், வேரிகள் ஆனோ நல்ல வேலை மாற்றிடுப்பேன். என்னடா இந்த பக்கம் போக முடியாதோ. ஓகே, இப்போ போகலாம். எஸ், இப்போ நம்ம மேலே போயிடலாம். இன்னும் ரெண்டு பேர் டபுள் பேரலுக்காக வெயிட் பண்ணுறாங்க. பட் எனக்கு அதெல்லாம் டைம் இல்லை. ஓகே பால், சீன் சென்ஸ், பேரெல்லாம் பண்ண வேணாம், அவங்களெல்லாம் நம்ம தாண்டியே போயிடுவோம். நீங்கள் ஏதோ ஒன்று இருக்குது இதில் வந்து லேக் சென்சென்ஸ். எதுலுமே இந்த மாதிரி ஈஸியாக டாச் பண்ணி போகிற மாதிரி கொடுத்துருக்க மாட்டானுங்க. இதில் மட்டும் ஈஸியாக நம்ம டாச் பண்ணிட்டு போயிடும். எங்கன்னா வெளியே போகுது ஏறோம். ஓ நல்லது, ஓ நம்ம இங்கே தான் போய் ஆகணும்ல, அதான் நம்ம உச்சியை போய் அடைய முடியும். அதுக்கு முன்னாடி போக்கி மணி சேஞ்ச் பண்ணிக்கிறேன். அல்டாரியா செட் ஆகாது இதுக்கு. கமான் ஃபார்ம் பட் லெவல் 50K நான் எடுத்துகிட்டு போயிடுறேன். இப்படி தோக்கடிச்சு வைல் லேட்டியோஸ் பி லைக் லெவல் 39 உட்காந்துக்குது. ஓகே, ஸோ நம்ம வந்த இல்லை, இன்னும் வரல.
இன்னும் உச்சிக்கு போகணும். ஆக்சுவலி மவுண்ட் பயிர் வேறு லெவலில் பண்ணிருக்காங்க உண்மையிலே. என்னடா எட்டடான்றவா தான் இருக்குது மவுண்ட் பயிர். மேக்ஸ் போர்ஷன் கிடச்சிருக்கு, நல்லாயிருக்கு. அப்புறம் இதோட மியூசிக்கு வேலை நோண்ணோ. என்ன பாக்கியமா வால்பிக்ஸ் கண்ணு, நான் ஒன்று அப்புறமா ஒன்று பிடிச்சிக்கிறேன். எல்லாமே பார்க்குறதுக்கே அழகாக இருக்குது. இதில் மேக்ஸ் ஹீட்டர் இதில் எனக்கு ஒரே ஒரு சந்தேகம். ஆக்சுவலி வந்து அவங்களோட போக்கிபாலுக்கு காணிக்கையாக செலுத்துறதுக்காக மேக்ஸ் ஹீட்டர் இந்த ரேர் கேண்டி இப்போலாம் வந்து வச்சுட்டு போகிறாங்க. நான் பண்ணுறதை பார்த்தா அவங்க வைக்கிறத நான் வந்து திருடுற மாதிரி. ஸோ பேய்க்கு போக வேண்டியதை நான் திருடி எடுத்துகிட்டு போகிறேன். அப்போ நான் திருடனு எப்படியாது, கொஞ்சம் லைட்டாக கிரிப்பியாக போகுது. இது இதில் மட்டும் கிடையாது, எல்லா கேம்ஸ்லேயும் வந்து இப்படி தான் கிரேவ் இருக்கும். போனால் ஏதாச்சும் ஒரு ஐட்டம்ஸ் இருக்கும், நம்ம பார்த்து எடுத்துகிட்டு போயிடலாம். லைட்டாக கிரிப்பியாக தான் இருக்கும். ஓகே வந்துட்டோம். ஸோ டீம் மேக்மா வந்து லைட் கட்டி நிற்கிறானுங்க வரிசையாக. ஓகே டார்ச் படிப்பலான்னு பார்த்தா முடியல. ஓகே ஸோ நாம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்துட்டோம் கொடிச்சிட்டோம் போல. அந்த இந்த ஆர்புக்கும் வந்துட்டோம். அந்த ஆர்கி இருக்கா, ஆர்கியா மேக்ஸ் சாரி. ஸோ ரெண்டு ஆர்பு இருக்கு, ஒன்று ப்ளூ ஆர்ப் அண்ட் ரெட் ஆர்ப்பு. பட் மேக்ஸ் வந்து ரெட் ஆர்ப் எடுத்திருக்கான் வந்துட்டேன். ஸோ வந்துட்ட போல் ஐம் சாரி. பட் நான் மவுண்ட் சிம்னியில் டிஃபிட்டை வந்து நான் போஸ்ட்பான் பண்ணிட்டேன். அண்ட் இப்போ நான் மறுபடியும் அதை வந்து போஸ்ட்பான் பண்ணி ஆகணும். என்னால் வந்து ஒரு சிங்கிள் செகண்ட் கூட வேஸ்ட் பண்ண முடியாது. வெல் ரெட் ஆர்ப்புக்காக தான் நான் வந்து இவ்வளோ நேரமாக மைண்ட் பய மவுண்ட் பயிரை வந்து சுற்றி வந்துக்கிட்டே இருக்கேன். இப்போ இது எனக்கு கிடச்சிருச்சு, த கிரேட் மேக்ஸி கிடச்சிருச்சு. காட்னி ஆ, நீ வந்து நம்மளோட டியர் விசிட்டர் வந்து ஒன்றுமே இல்லாமல் போகக்கூடாது. நான் வந்து அந்த வந்து நான் ஒன்று கொடுக்குறேன். அவனும் நல்லா கரெக்ட் பண்ணி சூஸ் போத்துரு, அவனை விட்டுறாத. இந்த ரெட் ஆர்ப்புனால நான் வந்து இந்த மீட்டியார் பவரை வந்து தேடி போகணுன்ற அவசியமே கிடையாது. இதை வச்சு நான் வந்து இந்த பீஸ்ட்டை வந்து எழுப்பிடலாம். எனக்கு இப்போ தேவையானதெல்லாம் அந்த அது எங்கே தூங்குதோ அதை நான் அடைய வேண்டிய இடத்துக்கு போகிறது தான். அதுக்கு வந்து சப்மரீன் இருக்குது செட் போசிட்டியில். ஸோ நாம் வந்து இப்போ செட் போசிட்டிக்கு தான் போகணும். கிளம்பலாம் வாங்க. அவன் எங்கே போட என்ன பண்ணுறேன் எல்லாத்தையுமே சொல்லிட்டு சொல்லிட்டு போயிடுறேன். நான் பின்னாடியே வந்து அடிச்சிடுறேன். ஸோ அனலைசிங் ஆ கோட்னி வர்சஸ் கோட்னி. இப்போ வந்து நம்ம இந்த கோட்னியை தான் டிஃபிட் பண்ணி ஆகணும் போல. பரவாயில்ல, கோட்னியை கொஞ்சம் ஹார்ட்டாக தான் இருக்காங்க. தபாகத்தாக்கிட்டேயும் ஒரே ஒரு கேமரா தான் இருக்குது. இந்த கோட்னிக்கிட்டேயும் ஒரே ஒரு கேமரா தான் இருக்குது. இந்த ஒரு கேமராப்டே வச்சு சண்டை போடுறானுங்க. என்ன ஈவில் டீம், நாலஞ்சு போகேமான பிடிச்சிட்டு வர தேவையில்ல. அவ்வளோதான், ஒரே ஒரு செல்ஃப் கேமரா பிட்டுக்காது முடிஞ்சிருச்சு. அண்ட் ஃபன்னி ஃபன்னியா. ஸோ மறுபடியுமா, வெல் நான் தெரியும், வெல் நீ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். ஆஹாஹா, நான் உன்னை ஐம் லுக்கிங் ஃபார்வர் நம்ம மறுபடியும் சந்திப்போம்னு நம்புகிறேன். கோட்னியும் கிளம்பிட்டாங்க. இன்ட்ரோவர்ட்டாக இருப்பாங்களோ. ஒரு ரெட் ஆர்ப் போயிடுச்சு, பட் ப்ளூ ஆர்ப் அப்படியே தான் இருக்குது. ஆஹா, என்ன ஒரு பூதம்பம். ரெட் ஆர்ப் நம்ம கிட்டேருந்து திருந்து போயிடுச்சு. ரெட் ஆர்பும் ப்ளூ ஆர்பும் வந்து செப்பரேட்டே ஆகக்கூடாது, அதுக்கு ஒன்றா தான் இருக்கணும். ஓ, நான் வந்து ப்ளூ ஆர்ப் ஒன்று உங்ககிட்ட கொடுக்குறேன் எங்க ஒன். ஓகே, ஆக்சுவலி நமக்கு இப்போ ப்ளூ ஆர்ப்பு கிடச்சிருச்சு. நடாது
ஓகே. ஸோ வந்து ப்ளூ வார்ப்புக்கு அழைத்துருச்சு, பட் ஏதோ ஒன்று ஆச்சு, பட் என்னன்னு தெரில. வேறு நான் உனக்கு எஞ்சி கேட்குறேன். ஸோ அவங்கள பிடிச்சி அந்த ஆர்வம் வந்து திருப்பி எடுத்துகிட்டு வந்துரு. அந்த கொடுவன லீடர் எனக்கு தெரிஞ்ச அவங்க ஸ்லேட் போட்டான் போயிருக்கணும்னு நினைக்கிறேன். ஓகே. ஸோ பார்க்கும்போது நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஸ்லேட் போட்டான் போகணும்னு நினைக்கிறேன். இது பார்க்க அழகாக இருக்கியா? எஸ். ஓகே. ஆக்சுவலி நம்ம வந்து இப்போ நம்மக்கிட்ட இப்போ வந்து ப்ளூ வார்ப் இருக்கு. நாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்லேட் போட்டுக்கு தான் போய் ஆகணும், பிகாஸ் அந்த மேக்ஸியை வந்து போய் பிடிக்கிறதுக்காக. ஃப்ளை லில்லிக்கோ. வேறு நாம் வந்து பார்த்தீங்கன்னா இது ரெண்டு கேம் பிளேவே முடித்து கொள்ளலாம். ஸோ அவ்வளோதான் முடிந்து விட்டது. நாம் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த வீடியோவில் போக்கி டீம் மேக்மாவை வந்து நாம் பிடிப்போம். ஸோ அடுத்த வர நம்ம வந்து பார்த்திங்கனா ஸ்லெட் பசிட்டிக்கு தான் போகணும். கூடவே வந்து பார்த்தீங்கன்னா டீ மேக்மாவும் பிடிக்கணும். மேக்ஸி வேலை வந்து பார்த்திங்கன்னா சப்ளை எடுத்துகிட்டு போயிட்டான் போல. ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ பை பை.